அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கைரமோன். இந்த கைரமோன் அப்படிங்கிறது இட் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். எதுக்காக எந்த பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதே போல் பயோட்டிக் ஃபேக்டர்ஸினுடைய ஒரு கண்டினியூவேஷனாக தான் இந்த வீடியோவை நாம் வச்சுக்கலாம். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் என்னது? உயிரி காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அது வந்து காரணமாக அமைகிறது. ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ், நேர்மறை இடைச்செயல்கள், எதிர்மறை இடைச்செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. அதுலேயும் வந்து நிறைய டைப்ஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக கோ எவல்யூஷன், கூட்டு பரிணாமம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த கைரமோன். சரிங்களா. கூட்டு பரிணாமம்னா என்னது? ரெண்டு ஆர்கானிசம் இருக்கும். அந்த ரெண்டு ஆர்கானிசம் ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ஷனில் இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷன் பல ஜென்ரேஷனுக்கு கண்டினியூ ஆகும். அப்படி கண்டினியூ ஆகிறதன் மூலமாக இதுக்கு அது டிபெண்ட்டாக இருக்கும். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் தான், சரியா? பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் தான். இதுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர் இதில் இருக்கும், இதுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர் இதில் இருக்கும். பல ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் வந்து உருவாக்கி கண்டினியூஸாக பல ஜென்ரேஷனுக்கு வந்து அது அசோசியேஷனில் இருக்கிறது, இன்ட்ராக்ஷனில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் கோ எவல்யூஷன். சரி, அதுக்கும் இந்த கைரமோனுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, இந்த கைரமோன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைல்டு ரேடிஷ் இருக்கு இல்லையா, முள்ளங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காட்டு வகை முள்ளங்கி, அந்த முள்ளங்கியில் கைரமோன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கைரமோன் வந்து அந்த முள்ளங்கியில் என்ன வேலையை பண்ணுது அப்படின்னாக்கா, இட் இஸ் மென்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன். சரியா, மென்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன். இந்த ப்ரொடெக்ஷனுக்கு உண்டான இந்த கைரமோனை வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த வைல்டு ரேடிஷ் கொண்டு போகணும் அப்படின்னாக்கா, அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டர்பில்லர், எஸ்பெஷலி பைரிஸ் ரேபே அப்படிங்கிற ஒரு கம்பளிப்பூச்சி. கம்பளிப்பூச்சியில் அது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் வம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஒரு மாத் இருக்கும், அந்த மாத் அப்படிங்கிற இட்ஸ் அ டைப் ஆஃப் மாத். அந்த மாத்தினுடைய லைஃப் சைக்கிளில் இருக்கக்கூடிய இந்த வம் ஸ்டேஜ், கேட்டர்பில்லர் ஸ்டேஜ் அப்படிம்பாங்கள்ல, அந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜ் வந்து இந்த கேட்டர்பில்லர் என்ன பண்ணுமா, இதில் இருக்கக்கூடிய இதை சாப்பிடும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த கைரமோனை அதை எடுத்துக்கிடுமா, அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொடுக்கும் பொழுது, அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது இதிலேருந்து உருவாகக்கூடிய இந்த ரேடிஷ் பிளான்ட்லேருந்து உருவாகக்கூடிய சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீட்ஸ்லேருந்து அது வளரும் பொழுது இது அதில் போய் சாப்பிடும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலை அங்கே கொண்டு போய் கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் அடுத்த பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. கைரமோன் இஸ் டிரான்ஸ்மிட்டிங் டிஃபென்ஸ் நேச்சர் டு தேர் ப்ராஜனி த்ரூ தேர் ப்ரெடேட்டர். ப்ரெடேட்டர்னு யார்? அந்த கேட்டர்பில்லர், இந்த பைரிஸ் ரேப்பே அப்படிங்கிற ப்ரெடேட்டர் மூலமாக அடுத்த ப்ராஜனிக்கு டிஃபென்ஸ் நேச்சரை கண்டக்ட் பண்ணுது, அல்லது டிரான்ஸ்மிட்டிங் பண்ணுது, இன்ஹெரிட் பண்ணுது, சரிங்களா, கடத்துது அப்படிங்கிறது தான். சரிங்களா, அது எந்த சப்ஸ்டன்ஸு? கைரமோன். சரியா. ஸோ அப்போது இதில் வந்து இந்த பைரிஸ் ரேப்பே அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கிறதுனால, அது கேட்டர்பில்லர் ஸ்டேஜில் இருக்கிறதுனால, இந்த வைல்டு ரேடிஷ் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டக்ட் பண்ணுது. சரியா, இது ஒரு கோஎவல்யூஷன் டைப் தானே. இதில் இந்த கைரமோன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கெமிக்கலுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இதில் நடக்கக்கூடிய இந்த இன்டராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கோஎவல்யூஷன், கூட்டு பரிணாமம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.